ஃபிஃபை இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 35 அப்படி இருந்ததுலாம் கொண்டு வர போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அந்த 20 சேஞ்சஸ் பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி நம்ம சேனலுக்கு யாருனா புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பேரில் ஒரு கெத் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அப்டேட் நம்பர் 20 வந்து பார்த்தீங்கன்னா குவிக் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொண்டு வராங்க. நம்ம நார்மலாக ஜாயின் ஆகணும்னா ஜாயின் எடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்து இது பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவிக் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. யார் பாஸ்வேர்ட் போடாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாயின் கொடுப்பாங்க. ஆனால் இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா குவிக் ஜாயின் கொடுத்துட்டா யார் பாஸ்வேர்ட் போடலையோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போய் ஜாயின் ஆகிடும். அப்டேட் நம்பர் 19 இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி என்ன கேரக்டர் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரூம் மேட்ச் விளாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அலாக் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றுவாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்ற முடியாது. ஏன்னா சிஎஸ் ப்ளே பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேரக்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நேம் லிஸ்ட் பக்கத்தில் வந்து பார்த்தா கொடுத்துருவாங்க. அதனால் யார் யார் என்னென்ன கேரக்டர் ஆப்போசிட்டில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மூலமாக தெரிஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 35 வந்து கொண்டு வராங்க. அப்டேட் நம்பர் 18 8 வந்து பார்த்தீங்கன்னா 360 ரூம் கார்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. 360 ரூம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயோ பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறமே பார்த்தீங்கன்னா ஓபி 35 அப்படின்னு வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்டேட் நம்பர் 17 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மூட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 நியூ மூடு பேப்பர் தான் கொண்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி தான் இருக்கும். 3 மூடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 35 வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கொண்டு வராங்க. அப்டேட் நம்பர் 16 நியூ மேப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வராங்க. அதாவது இந்த 3 நியூ மூடு இருக்குல்ல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற மாதிரி கிராஃப்ட் லேண்ட் கொண்டு வரும்போது எப்படி அதுக்குன்னு ஒரு தனியாக மேப் கொண்டு வந்தாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ மூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது மேப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வராங்க. அப்டேட் நம்பர் 15 வந்து பார்த்தீங்கன்னா நியூ பெட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாகத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற எனிமியோட ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்சிகன் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்டேட் நம்பர் 14 வந்து பார்த்தீங்கன்னா நியூ காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா விட போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் இல்லைன்னா ஃப்ரீயாக தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இது ரெண்டு தான் கொடுத்தா கொடுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு நல்ல காஸ்டியூமும் கரீனாகரம் ஃப்ரீயாகவே கொடுக்க மாட்டான். ஆனால் மேக்ஸிமம் மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் வரப்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பிஹேவியர்ன்ற ஒரு பாப்புலரான ஒரு சிங்கருடைய வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் அதை பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அதனால ஒரு புது கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்டேட் நம்பர் 13 வந்து பார்த்தீங்கன்னா நியூ கன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இந்த கன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விசோன் எஸ்எம்ஜி கன்னு தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பாம் கன்னு போலவே தான் இருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்ஜி கன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா MP40 ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் கொடுக்குது. இதை வச்சு எனிமி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே பார்த்தீங்கன்னா எழுதி பிடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற தண்ணி துப்பாக்கின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதை விட பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ஃபயர் எக்ஸ்ட்ரா இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிளேயர் சேர்த்து எடுத்து ஆடுவாங்க. நம்பர் 12 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கேரக்டர் வந்து கொண்டு வராங்க. இப்போ நான் சொல்ல போகிறதுல நம்மளுக்கு ஒரு அன்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுற ஒரு கேரக்டர்னா அது இந்த கேரக்டர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் கேரக்டர் கொண்டு வராங்க. நம்ம எனிமி யாரும் அடிச்சாங்கன்னா பாதுகாக்கத்தான் நம்ம ப்ளூ வாலே போடுவோம். ஆனால் ப்ளூ வால் போட்டாலும் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணால் அடிக்க முடியும். இது வந்தோடனே பிளேயர்ஸுக்கு பிடிக்காம கூடிய சீத்தில் பார்த்தீங்கன்னா கரீனா வந்து தான் தூக்கிடுவானுங்க. ஆனால் அது இருக்கிற வரைக்கும் நம்ம ப்ளூ வால் போட்டோம்னா அடிச்சிருவானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஃபைக்கு அன்பலன்ஸ் கிரியேட் பண்ணுற ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். அப்டேட் நம்பர் 11 இது வந்து பார்த்தீங்கன்னா கில் நம்ம கில் அடிச்சோம்னா வர டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. அதோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிற லோகோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. டவுன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. ஆனால் கில்லுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எலும்போடு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்டேட் நம்பர் 10 இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ரூம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கில்டு க்ளோரி மூலமாக அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துட்டா இருக்காங்க. இந்த ஓபி 35 அப்டேட் அப்புறம் அப்டேட் நம்பர் 9 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மெடிட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அதாவது சூப்பர் மெடிட்னு சொல்லிட்டு இந்த மெடிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்காகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை நம்ம எடுத்துட்டோம்னா 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெடிட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதில் நம்மளுக்கு எது வேணுமோ அதை கூட பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். மட்டும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெடிட்டுமே பார்த்தீங்கன்னா பாதி HP அந்தமாதிரி தான் ஏறும். ஆனால் இது போட்டோம்னா 200 HP பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற மாதிரியான அப்டேட்னு சொல்லலாம். சூப்பர் மெடிகேட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்காது, ரொம்ப பார்த்தீங்கன்னா ரேராக தான் கிடைக்கும். அப்டேட் நம்பர் 8 அப்டேட் நம்பர் 8 வந்து பார்த்தீங்கன்னா எனிமியை டவுன் பண்ணால் நேம் வரும். அதாவது இப்போலாம் நம்ம ப்ளே பண்ணோம் எனிமி வந்து கில் அடித்த மட்டும் தான் இவங்க வந்து இவங்களை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆனால் இதுக்கு மேலே எனிமி டவுன் மலையில் பார்த்தீங்கன்னா அது நேம் வர ஆரம்பிச்சிடும். அப்டேட் நம்பர் 7 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அதை ஸ்மார்ட் த்ரோன் சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு தெரியல, அதை வந்த பேர் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஆனால் நியூ செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் த்ரோ. அப்டேட் நம்பர் 6 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கிரிமினல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் வந்து பார்த்தீங்கன்னா 1v1 லான்ச் பண்ண போகிறாங்க. ரெண்டு கலர் ஆட் பண்ண மாதிரி, அதாவது ஜாம்பி கிரிமினல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. கிரிமினல் மாதிரி கலர்ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்தால் யார் யார் எடுப்பீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்டேட் நம்பர் 5 இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் HOD பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது நம்ம லூட் அடிச்சோம்னா அந்த லூட் அடிக்கிற அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாக்கில் இருக்கும். ஆனால் இந்த அப்டேட் கம்மா பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் பண்ணிடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிக்கலாம். அப்டேட் நம்பர் 4 லெவல் அப் லூட். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் மேப் ப்ளே பண்ணும் போது அங்கங்கே லூட் பாக்ஸ் இருக்கும் தெரியுங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருங்க. அதில் நம்ம என்ன கன் வேணுமோ அதாவது பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் அது எடுக்கிறதுக்கு நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 300 காயின் வந்து
எடுத்துக்கிறானுங்க. போக போக பார்த்தீங்கன்னா டைமண்டும் பார்த்தீங்கன்னா உருவ ஆரம்பிச்சிருவானுங்க கர்னா சைட்லேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன் லெவல் டூன்னு பார்த்தீங்கன்னா வருது. நம்ம லெவல் ஒனில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவையான ஷார்ட் ரேஞ்சஸ் அந்தமாரி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். லெவல் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர்லேருந்து எல்லாமே கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மேப் ப்ளே பண்ணுவோம் வேறு மாதிரி அப்டேட்னு சொல்லலாம். அப்டேட் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்க் கிளாஸ்க்குள்ளே செலக்ட் பண்ணுவோம் தெரியுமா, அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிதா இருக்குது, ஆனால் அப்டேட் கம்மா பார்த்தீங்கன்னா இந்தமாரி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்டேட் நம்ம டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் மீஷோ இந்த ரெண்டு கேட்டோட கூல் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறாங்க. மீஷோ வச்சுட்டு போனால் சுத்தமாக பார்த்தீங்கன்னா அடிவி அதுமாரி தான் இருக்குது, ஆனால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு லாக் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இதனால் வண்டி ஓட்டே தப்பிச்சலான்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வண்டி நீங்கள் எடுத்தாலும் உங்கள் மேலே அடிவியும். அப்டேட் நம்பர் ஒன், அப்டேட் நம்பர் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக டச் பண்ணால் சவுண்ட் இப்படி தான் இருக்கும், ஆனால் அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இந்த 20 அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓபி 35 வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு. அதேமாதிரி நீங்கள் ட்ரஸ்டடாக ஐடி சேலார் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிடுங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடாக பார்த்தீங்கன்னா ஐடி சேலார் பை பண்ணிக்கலாம்.